தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான அவள் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவள் திட்டத்திற்கான சின்னத்தை முதலமைச்சர் வெளியிட்டார். பெண்கள் குழந்தைகளின் விழிப்புணர்வுக்காக 8.5 கோடி ரூபாய் செலவில் அவள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் அது தொடர்பான காணொலியும் வெளியிடப்பட்டது. அடர்ந்த வனங்களிலே இருந்த வேளையிலே குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்காப்பு கலையும் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. தமிழக காவல்துறையில் மகளிர் காவலர்கள் பொன்விழா ஆண்டை ஒட்டி சிறப்பு தபால் தலையை வெளியிட்ட முதலமைச்சர் பின்னர் மகளிர் காவலர்கள் பங்கேற்ற மிதிவண்டி தொடர் பேரணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் பெண் காவலர்கள் நலனுக்காக 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். காவல் நிலையங்களில் மகளிர் காவலருக்கு தனி ஓய்வறை, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப விடுப்பு, பணியிட மாறுதல், ஆண்டுதோறும் பெண் காவலர்களுக்கு தேசிய மாநாடு உள்ளிட்டவற்றை அறிவித்தார். பொன்விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் அனைத்து பெண் காவலர்களுக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் கூறினார். பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் இருந்து கொண்டு கடினமான காவல் பணியும் செய்து வருவதால் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோல் கால் எனப்படும் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல் காலை 7 மணி என்பதற்கு பதிலாக 8 மணி என்று மாற்றி அமைக்கப்படும். சென்னை மற்றும் மதுரை ஆகிய பெருநகரங்களில் பெண் காவலர்கள் தங்கு விடுதிகள் விரைவில் அமைக்கப்படும். அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கென கழிவறை வசதியோடு தனி ஓய்வறை கட்டித்தரப்படும். பெண் காவலர்கள் காவல் நிலையங்களில் பணிக்கு வரும்போது தங்களது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு வரக்கூடிய சூழலை உணர்ந்து சில மாவட்டங்களில் காவல் குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டுச்சு. அதை முழு அளவில் மேம்படுத்தி செயல்படுத்தும் விதமாக விரைவில் தேவையான அனைத்து இடங்களிலும் காவல் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும்.